மாமாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம முட்டைக்கோஸை வச்சு ஒரு அழகான டேஸ்டான கூட்டு குழம்பு பண்ண போகிறோம். என்னடா கூட்டு குழம்பு அப்படின்னு நினைக்காதீங்க, இது வந்து நம்ம கூட்டாகவும் தொட்டுக்கலாம், அதே நேரத்தில் சாதத்துக்கும் குழம்பு மாதிரி ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதை வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். நான் வந்து ஒரு சின்ன முட்டைக்கோஸ் வந்து அரை முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு கப்பளவு பாசிப்பருப்பு வந்து இந்த முட்டைக்கோஸுக்கு போதும். இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம இதில் போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்குவோம். பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ வந்து அதை முழுசுற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் தண்ணி விட வேணாம், ஏன்னா பருப்பு வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி. முட்டைக்கோஸ் வந்து அதுலேயே தண்ணி இருக்கிறதுனால ஜாஸ்தி தண்ணி இழுக்காது. அதனால் இந்த பருப்பு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியை வந்து நல்லா முழுசுற அளவுக்கு ஊற்றிக்குவோம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற விட்டுருவோம். ஏன்னா இது பருப்பு நல்லா ஊறுனுச்சுன்னா கொஞ்சம் நல்லா வேகும். இதை நம்ம வந்து குக்கரில் பண்ணுறதுனால ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த டிஷ்ஷை வந்து நம்ம பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்குவோம். இப்போ முட்டைக்கோஸ் வந்து வெட்டி வச்சுருக்கிறத நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்குவோம். இப்போ முட்டைக்கோஸ் வந்து நல்ல தண்ணியில் ஒரு 2 தடவை அலசி எடுத்துட்டேன். இப்போ இந்த முட்டைக்கோஸை வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்ச பருப்பில் இதை சேர்த்துக்குவோம். இப்போ வந்து முட்டைக்கோஸ் கழுவுனது இதோட சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த முட்டைக்கோஸோட நம்ம ஒரு 6-7 பல்லு பூண்டு வந்து லைட்டாக தட்டி, முழுசாக போட வேணாம், லைட்டாக தட்டி இதோட சேர்த்துக்குவோம். காரத்துக்கு வந்து தேவையான அளவு பச்சை மிளகாவை போட்டுக்குவோம். இதோட 1 ஸ்பூன் சீரகத்தை கலந்துக்குவோம், 1 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், இப்போ இதோட வந்து ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்குவோம். இது வந்து புளிப்புக்காக. இப்போ இதை அப்படியே போட்ட வாக்கில் இருக்கலாம், நம்ம வந்து கிளற வேணாம். இப்போ மூடியை வச்சு நல்லா மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. அதாவது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசிலும், சிம்மில் வச்சு ஒரு 2 விசிலும் விட்டுக்கோங்க. 4 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். கேஸ் இறங்கிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு, இது கரெக்டு தான். உங்களுக்கு பருப்பு வந்து பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பருப்பு எக்ஸஸாக விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சுக்குவோம். தாளிக்கிறதுக்கு நம்ம ஆயில் வந்து விட்டாச்சு. ஆயில் சூடானோடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோட போட்டுக்குவோம். ஒரு 3 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோட சேர்த்துக்குவோம். இப்போ வந்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. நல்லா அந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். வதக்கினோம்னா அந்த கூட்டு குழம்புல போடும்போது நல்ல வாசமாக இருக்கும். இன்னும் நான் வந்து அந்த இதில் உப்பு போடலை. வேக வைக்கும்போது உப்பு போட்டோம்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால நான் உப்பு போடலை. இதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்குவோம். கூட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்குவோம். பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா அந்த வெங்காயம் வாசம் வருது. இப்போ இந்த டைமில் வந்து இந்த கூட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வெந்ததை வந்து நல்லா கரண்டியாலே மசிச்சு விட்டுக்கோங்க. 1-2 மசிச்சு விட்டாச்சு. நல்லா ரொம்பவும் மசிச்சு விட்டுறாதீங்க, ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடும். மசிச்சு விட்டதை நம்ம இதில் வந்து சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நான் 2-in-1 பண்ணுறேன், அதாவது சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம்,
நம்ம வந்து சைடிஷாக தொட்டுக்கவும் சாதத்துக்கு தொட்டுக்கவும் செய்யலாம். அதனால வந்து நான் கரெக்டான அளவு தண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் குழம்பா மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் கொதிக்க வேண்டியதில்லை, நல்லா வெந்தது தான். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா சூடாக சாதம் வடித்து அதில் நெய் விட்டு இதை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. முட்டைக்கோஸ் வந்து உடம்பு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம். அதே மாதிரி பாசி பருப்பும் உடம்பு குளிர்ச்சி, அதனால் இது ரெண்டையும் போட்டு செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சத்தானது. அதனால் நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்லாம். குழம்பே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நல்ல சூப்பரான சுவையான கூட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, முட்டைக்கோஸ் கூட்டு குழம்பு. இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.